ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான இடத்துக்கு தான் போக போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த இடத்துக்கு போலாம், வாங்க. நம்ம ஒரு தோட்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்ன தோட்டம்னா, நீங்க தண்ணெல்லே பார்த்துருக்கீங்க. எஸ், வெண்டைக்காய் தோட்டத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். வெண்டைக்காய் தோட்டம் அங்க இருக்கு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்களேன். சைட்ல எல்லாம் சுத்தி முத்தி பச்சை பச்சைன்னு இருக்குல்ல, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இப்போ அங்க இருக்கு, இன்னும் கொஞ்ச தூரத்துல போயிடலாம். இருங்க, நான் பார்த்தா அவங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்டிக்காய் தோட்டத்துக்கு வந்தாச்சு. பாருங்க, சுற்றி முற்றி வெண்டிக்காய் தான் நட்டிருக்காங்க. பாருங்க, எல்லாம் வெண்டிக்காய் தான். இப்போ தான் வளர்ந்துருக்கு, குட்டி 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 குட்டியாக. இன்னும் அங்கெல்லாம் இருக்குது வெண்டிக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ எல்லாம் கட்டை கட்டையாக தான் இருக்குது, இன்னும் நல்லா வளர்கிறதுக்கு டைம் எடுக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது எல்லாமே சுற்றி முற்றும் வெண்டிக்காய் செடி. சுற்றி முற்றி பார்த்தா எல்லாமே வெண்டிக்காய் செடி தான். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா கட்டை கட்டையாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா, அங்கே குச்சி குச்சியாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் என்னன்னா, வந்து அங்கே மோட்டர் திறந்து விட்டோன்னே இதுலேருந்து தண்ணி வரும். ஸோ வெண்டிக்காய் செடிக்கு தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு உடனே இது அப்படியே தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம். பாருங்க எல்லா இடத்துலையும் அதான் இருக்குது, இந்த நீட் நீட்டாக. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வெண்டிக்காய் செடி இருக்குன்ட்டு. அப்படிலாம் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் அவங்கக்கிட்ட ஜூம் பண்ணி நல்லா தெளிவாக காட்டுறேன். அங்கிட்டலாம் என்னால் போக முடியல, ஏன்னா அங்கே சேர் இருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் என்னால் காட்ட முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு டைம் எடுக்கும் வளர்கிறதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே குட்டி குட்டியாக கிடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் முதல் நான் காட்டினேன் அந்த வெண்டிக்காயெலாம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு, ஆனால் இதெல்லாம் ஒன்றும் வளரவே இல்லை. ரொம்ப ரொம்ப சின்னதாக குட்டியாக இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ரொம்ப நேரமாக வெண்டைக்காய் பற்றி பேசியே போர் அடிக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் போர் அடிக்குது தான். இப்போ நம்ம வெண்டைக்காய்க்கு என்ன உரத்தை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போமா. அண்டு நான் முன்னாடி நான் சொல்லியிருக்க மாட்டேன் இது யாரோட வெண்டைக்காய் தோட்டம்ட்டு. இது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க என்ன உரத்தை பயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நிறைய மூட்டை இருந்துச்சு, இங்கேயும் நிறைய மூட்டை இருக்குது. ஸோ இதுதான் ஃபெர்டிலைசர் உரம். ஓகேவா, இது என்ன உரம்னா கோழிச்சாணி. இவங்க வந்து இங்கே கோழிச்சாணி தான் வெண்டிக்காய்க்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்தமாரி நிறைய மூட்டைங்க இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்றது. வெண்டிக்காயை பற்றி பார்த்தாச்சு, உரம் ஃபெர்டிலைசரை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒர்க்கர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போமா. இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, இந்த தோட்டத்தில் நிறைய வேலைகள் செய்கிறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரே ஒரே வேலை தான் நான் சின்ன வீடியோவாக எடுத்துருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன வேலை செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த வெண்டிக்காய் செடிகளுக்கு எல்லாத்துக்குமே பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்தாங்க. ஓகேவா, பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்தாங்க. இப்போ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்தது எல்லாமே வெண்டிக்காய் தோட்டம், எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட தோட்டம். இது ஃபுல்லாகவே வெண்டிக்காய் தோட்டம்.
இதுக்கு முன்னாடி வந்து இங்க சோளம் நட்டிருந்தாங்க. இப்போ சோளத்தோட அறுவடை காலம் எல்லாம் முடிஞ்சு இப்போ வெண்டிக்காய் நட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ வந்துருக்கு. இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.